ஒரு காட்டில் மகி கழுகு, சிச்சு காகம், லூசி புறா அப்படிங்கிற பறவைகள் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அந்த காட்டுக்கு துணி அப்புறம் சோட்டு கிளி அப்படிங்கிற ரெண்டு தோழிகள் வந்தாங்க. அப்போ சிச்சு அவங்கள பார்த்து, ஐய், இது வரைக்கும் உங்களை இந்த காட்டில் பார்த்ததில்லை, எங்கே போய்கிட்டு இருக்கீங்க, யார் வேணும் உங்களுக்கு? அதை கேட்டதுமே துணி குருவி ரொம்ப அமைதியாக சிச்சு கிட்ட சொல்லிச்சு, இங்கே பாரு தோழியே, நாங்கள் இந்த காட்டுக்கு புதுசுதான். நாங்கள் இருக்கிற காட்டில் எல்லா மரங்களையும் மனுஷங்க வெட்டிட்டாங்க, எங்கள் கூட எல்லாமே போயிடுச்சு. அங்கேயே கூட்ட கட்டிக்கல அப்படின்னாலும் அக்கம் பக்கத்தில் ஒரு மரம் கூட கிடையாது, அதனால தான் இங்கே வந்தோம். இன்னையில இருந்து நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், நாங்கள் இங்கே கூட கட்டுறதுக்கு நீ கொஞ்சம் உதவி செய்றியா? துணி குருவி சொன்னதை கேட்ட சிச்சுக்காகம் கிண்டலா சிரிச்சு, என்ன, நான் உங்களுக்கு உதவி செய்யணுமா? அது நடக்காத வேலை, போங்க போங்க, நான் சாப்பாடு தேடி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிச்சு சிச்சு. ஆனா துணி சோட்டு ரெண்டு பேருமே அதை பத்தி எதுவும் கண்டுக்காம முன்னாடி போனாங்க. அப்போ அங்க லூசி புறா கிடைச்சது. அதுக்கிட்ட போய், வணக்கங்க. வணக்கம் வணக்கம், உங்களுக்கு என்ன தெரியுமா? இல்லைங்க, நாங்கள் உங்களை பார்க்கறது இதான் முதல் தடவை. நாங்கள் இந்த காட்டுக்கு புதுசு, நாங்கள் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவுறீங்களா? அதுக்கு லூசி புறா, இங்கே பாருங்க, எனக்கு சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, அவங்கள நான் பார்த்துக்கணும். அவங்கள பார்த்துக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு உதவி செய்ய என்னால் முடியாது, கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிச்சு. வேறு வழி இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்தோ கிளம்புனாங்க. கடைசியில் ஒரு மரத்தோட கிளையில் உக்காந்தாங்க. அப்போது சோட்டோ, எனக்கு என்னமோ இந்த காட்டில் நமக்கு யாராவது உதவி செய்வாங்கன்னு தோணலை, அதனால நாமளே ஒரு இடத்த பார்த்து சின்னதாக ஒரு கூடை கட்டிக்கலாம் துணி. அது கேட்டு துணி, சரி அப்படியே செய்யலாம் வா அப்படின்னு காத்துல பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. தூரத்துல ஒரு பூசணிக்காய் தோட்டம் இருந்ததை பார்த்தாங்க. அதை பார்த்து துணி இப்படி சொல்லிச்சு, நாம ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்பட்டு கூட்டை கட்டினாலும் ஒரு தடவை காத்து மழை வந்துச்சுன்னா அந்த கூடு தானாவே கீழே விழுந்துருது, மறுபடியும் புதுசா கூட்டை கட்டியாகணும். அதுக்கு பதிலா அந்த பூசணிக்காயில கூட்டை கட்டிக்கிட்டா அது நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சு அதை சோட்டுக்கிட்டையும் சொல்லிச்சு துணி. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சரி அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தோட்டத்துக்கு போய் ஒரு பெரிய பூசணிக்காவை எடுத்து கொக்காலேயே அதை கொத்தி கொத்தி உள்ளே இருக்கிற பழம் விதைகள் எல்லாத்தையுமே வெளியெடுத்தாங்க. அப்போதான் அதை நம்மளால் தூக்க முடியும் அப்படின்னு பண்ணாங்க. கடைசியில் கொத்தி கொத்தி ஒரு அழகான வீட்டாக உருவாக்குனாங்க. அந்த பூசணிக்காவை செஞ்ச வீடு உண்மையிலே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் பயங்கரமான இடி மின்னல் சத்தத்தோட மழை அடிக்க ஆரம்பிச்சது. லூசி புறாவோட கூடு தண்ணியில விழுந்துருச்சு. அப்போ லூசி புறா பக்கத்துல இருந்த சிச்சு காக்கத்து கிட்ட போய், சிச்சு காக்கா, உன் கூட்டுல நீ தனியா தானே இருக்க, என் கூடு காத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு, கொஞ்சம் உன் கூட்டுல இடம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு சிச்சு காக்கா, இல்ல இல்ல லூசி, என்னோட கூடும் விழற மாதிரி தான் இருக்கு, நாம வேற ஏதாவது இடத்து தேடி போலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும் போது குறுக்க மகிக்கழுகு வந்து, இங்க பாருங்க, என்னுடைய கூடு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுத்ததில்ல, இனிமேலும் கொடுக்க மாட்டேன், அதனால உங்க கூட்டுல கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு சிச்சு காக்கா, எங்களுடைய கூடுங்களும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, வாங்க போலாம் அப்படின்னு அங்கிருந்து பறந்துகிட்டே துணி குருவி அப்புறம் சோட்டு கீழே இருக்கிற மரத்துக்கு பக்கத்துல போனாங்க. கடைசியில அந்த மரத்துக்கு கீழே போய் அவங்க உக்காந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இருக்க இருக்க மழை இடி மின்னல் சத்தம் எல்லாமே ரொம்பவும் அதிகமாச்சு. அதை பார்த்து அவங்க எல்லாருமே பயந்தாங்க. அப்போ லூசி சொல்லிச்சு, என்ன இது, மழை ரொம்ப அதிகமாயிக்கிட்டே இருக்கே, நாம வேணாம் அப்படின்னு சொல்லாமா, ஆகாயம் மழையை திரும்ப எடுத்துக்குமோ என்னமோ, நம்ம எல்லாருடைய கூட வீணா போயிடுச்சு, நமக்கு இப்போ இடம் கொடுக்கறதுக்கு வேற யாருமே இங்க இல்ல, என்ன பண்றது, வேற என்ன பண்றது, மழையில நனைஞ்சுக்கிட்டு இப்படியே நிக்க வேண்டியதுதான், இப்படியே மழை வந்துகிட்டு இருந்தா நாம கூடு கட்டுறதும் ரொம்ப கஷ்டமான வேலை தான், ஆனாலும் வேற வழி இல்ல, ஒரு கூட்டை கட்டிதான் ஆகணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு நொடியும் மழை அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அங்க சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா பயங்கரமா மாறுச்சு. பாவம் லூசியோட குழந்தைங்களுக்கு ரொம்பவும் குளிர் எடுக்க ஆரம்பிச்சுது. பசியை தாங்க முடியாம தவிச்சாங்க, ரொம்ப சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தத்தை கேட்டு கூட்டுக்குள்ள இருந்து துணி வெளியில வந்து பார்த்துச்சு. அப்போ குழந்தைங்க லூசி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே துணி மரத்துக்கு மேல இருந்து கீழே வந்துச்சு. என்னாச்சு, நீங்க எல்லாரும் ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. இந்த மலையில எங்க கூட எல்லாம அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, எங்க போறதுன்னு தெரியாம இங்க நின்னுகிட்டு இருக்கோம். ஐயோ, பசங்களுக்கு குளிருது போல, வாங்க என்னுடைய வீட்டுக்கு போலாம். அதுக்கு சிச்சோ,
உங்க வீடு எங்க இருக்கு? அதுக்கு டுனி, இந்த மரத்துக்கு மேலதான் இருக்கு. நீங்க எங்க கிட்ட வந்து உதவி கேட்டப்போ நாங்க செய்யல, ஆனா இப்போ நாங்க கேட்காமலே நீங்க எங்களுக்கு உதவி செய்யறீங்க. எவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு, எங்களை மன்னிச்சிடுங்க. அதுக்கு டுனி, ஐயோ பரவாயில்ல, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கலனா எப்படி, வாங்க போலாம் அப்படின்னு துணிக்குருவி அவங்க எல்லாரையுமே வீட்டுக்குள்ள